ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஸ்மிதா பிடி டிப்ஸ். சுஜிங்க சண்டே ஸ்பெஷல் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விளாக்ல வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி டீட்டெயிலாக நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ உங்களுக்காகவே இந்த விளாக்கு. ஸோ சண்டே ஸ்பெஷலில் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி பெப்பர் வறுவல், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த விளாக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே போல் கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் அறிவிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டும் கிவ் அவே ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவே வந்து ஃபஸ்ட் வீடியோவாக கூட நான் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிவ் அவே வந்து திரும்பவும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க, வின் பண்ணுறவங்க வின் பண்ணுங்கள். நம்ம வந்து வின் பண்ணுறவங்களை வின் பண்ணவங்களை வந்து அறிவிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 வீடியோக்கு மேலேயே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது எவ்வளோ வேலை இருக்குங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறதா இருக்குது வீடியோஸ் எல்லாமே. இது வந்து ஒரு ஃபேஷன்னே சொல்லலாம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டால் தாங்க எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி தான், நான் இன்னும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கூட இன்னும் வாங்கலைங்க. இருந்தாலுமே நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தினால கிவ் அவே வந்து அறிவிச்சிருக்கேன். ஸோ நான் இன்னும் யூடியூப்பில் பேமெண்ட் கூட வாங்கலைங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஈஸியான முறையில் எப்படி குக் பண்ணலாம், வீட்டு வேலை செய்யலாம், அதே போல் ஷாப்பிங் வீடியோ, ஷாப் வீடியோ, கோவில் விளாக்கு அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனலில் இவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியுமே கம்மியாக தான் இருக்கீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் இருக்கீங்க. இன்னும் க்ரோத் ஆகணும்னு நீங்களும் நினச்சி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸுக்கு. இப்போ வாங்க சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பேபி சுஜிங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன குக்கிங் அப்படின்னு பார்ப்போம். சாதம் வந்து வெந்துட்டுருக்குங்க. ஸோ மீன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மீன் மசாலா போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டீட்டெயில் ரெசிபிஸ் வந்து என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ நாட்டுக்கோழி வந்து ஒரு 1.5 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து மசாலாஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை லவங்கம், சோம்பு, கசகசா, மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்து நம்ம அரைக்க போகிறோம், ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ இதை பேஸ்ட் ஆக்கிட்டு பார்ப்போம். ஸோ நாட்டுக்கோழி பாருங்கள், ஆயில் கடுகு எல்லாம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சேர்த்து மஞ்சப்பொடி வந்து 1 ஸ்பூன் நல்லா சேர்த்துருக்கேன். அதுக்கு உண்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ்வில் எல்லாம் சாதம், சாம்பார் இந்த மாதிரிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வதக்கின அந்த பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சாச்சிங்க. இது வந்து இந்த சிக்கனில் சேர்த்துடலாம். ஸோ அந்த அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஜார் கழுவி அதில் இருக்க தண்ணியை சேர்த்துருக்கேன். ஸோ இது பாருங்க, நல்லா ஒரு கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா
ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். இதே மெத்தேடு தான் நீங்கள் வந்து பிராய்லர் கோழி செய்யணும் செஞ்சாலுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பொடி ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் போட்டுடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் விடுங்கன்னா நல்லா வெந்துக்கும். ஸோ சுஜி பாருங்கள், பூண்டு உரித்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஏற்கனவே உரித்ததுனால இப்போது வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு எடுத்துட்டேன். மீதம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கப்பில் போட்டுச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வேகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாட்டுக்கோழி குழம்பு ப்ரெஷர் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி மாதிரி சாப்பிடுவீங்களா இல்லை மீடியமாக சாப்பிடுவீங்களா இல்லை நல்லா கெட்டியாக சாப்பிடுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கறியை தனியாக எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா பெப்பர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம ரெகுலர் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது நல்லா இப்போ கொதி வந்ததும் நம்ம இறக்கிட வேண்டியது தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ மீனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஊறிட்டுருக்கு. ஸோ மீன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரசம் செஞ்சுக்கலாம். ரசம் வேணால் ரசம் செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் காலையில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் இதுதான் வந்து குக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ பெப்பர் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வந்து நல்லா வெந்துருச்சு, அதுவும் எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் தாளிச்சு விட்டு பெப்பர் வந்து நுனிக்கி போட்டு பெப்பர் வறுவல் செஞ்சு எடுத்தாச்சுங்க. ஷூட் பண்ணலான்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுவேன். மீன் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராகவே ஆகிடுச்சு இன்றைக்கி குக் பண்ணேன். ஸோ நான்வெஜ்ஜுங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. மீன்லாம் பொறிச்சிட்ருக்காங்க, சாப்பிடணும். ஸோ நான் என்னென்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது வீடியோ எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் குக் பண்ணது எல்லாமே சர்வ் பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்னு பார்த்துடலாம். சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் வந்து இன்றைக்கி குக் பண்ணது. ஸோ இப்போது வந்து மீன் வந்து 2 எடுத்து வச்சுருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து 2 பீஸு. ஸோ இதுவே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ ரசம் இன்னும் மேக் பண்ணல, மதியத்துக்கு வந்து ரசம் வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வெந்துட்டுருக்கு. சதீஷ் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். மீன்லாம் போட்டு பொறிச்சு கொடுத்துட்ருக்கான். ஸோ சதீஷ் போட்டது தான் இந்த மீன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சண்டே தானே எல்லாமே லீவுங்கும் போது எல்லாமே கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம விளாக் பார்க்குறவங்களாம் தான் தெரியும். நிறையா விளாக்ல வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ நான் இன்றைக்கி குக் பண்ணது இதுதாங்க, சண்டே குக் பண்ணது இதுதான். ஸோ சேனலை விசிட் பண்ணி எல்லா வீடியோவும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிவ்அவே வின்னர் வந்து இன்னும் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கிவ்அவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்தும் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கும் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கணும், வீடியோவுக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கிட்டே வரணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் கலந்துருக்கீங்கிறது எனக்கு வந்து தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிறது இன்னும் வந்து 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு நான் அறிவிக்க போகிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க. ஸோ உங்களில் யார் லக்கி வின்னர் அப்படிங்கிறது எல்லாமே 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரெகுலர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் த சண்டே. நீங்கள் வந்து நான்வெஜ் உங்கள் வீட்டில் குக் பண்ணிங்களா இல்லை வெஜ்ஜா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே போல் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறதும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம். ஸோ இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.